ராஜாரணி சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அமுதன் சந்திரன் இவங்க ரெண்டு பேரையும் காட்டிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, எப்படி இந்த கார்த்திக்கு ஒரு வழியா இது வேலை கிடைச்சிருச்சு, அடுத்ததா வந்து எல்லாருமே நம்மளதானே அசிங்கமா பேசுவாங்க, நம்ம என்ன பண்ணோம், நம்ம எந்த வாங்கின கடனுக்கு வந்து வட்டி கட்ட முடியாமல் என் பேக்கரி போயிடுச்சு, இன்னொரு பக்கம் இத்தனை இந்த பரபரப்பில் நான் வேலைக்கு போகாமல் என் வேலையும் போயிடுச்சு, இதுக்கு மேலே யார் நமக்கு வேலை கொடுப்பாங்கன்னு பேசின்னு இருக்காங்க. ஆனால் வந்து வீட்டில் சும்மா மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இந்த நிலமையில கூட நம்ம சும்மா இருக்கோமே அப்படின்னு பேசுவாங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனா வடிவு, நம்மளே இப்படி பேசிட்டு இருக்கோம்னா அர்ச்சனாவும் வடிவும் வந்து சும்மா வாயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது அர்ச்சனா வடிவை காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாவது இந்த வீடு கடைசி வரைக்கும் இவங்க வந்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாம சோறுக்கே பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வந்து இருப்பாங்கன்னு நினைச்சா இந்த கார்த்திக்கு திடீர்னு வேலை கிடைச்சி இப்ப இருந்து முன்னேறி விடுறாங்க போல இருக்கே, எப்படி இந்த வீட்டை வந்து திரும்பவும் மீட்டுட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீட்டுட்டா நம்மளோட ஷேர் கண்டிப்பா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவும் வடிவும் பேசின்னு இருக்காங்க. அக்கா அது எப்படிக்கா, வர 50,000 சம்பளத்துல இங்க வந்து 40 லட்சம் இருந்தா செலவு கூட பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு இடத்துல இங்க எப்படி நம்ம 40 லட்சம் சேர்க்க முடியும், அப்படியே சேர்த்தாலும் தண்ணி மாதிரி செலவு பண்ணதா நம்ம எல்லாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி இந்த செம்பாவும் கார்த்திக்கும் வேலைக்கு போய் சம்பாரிச்சா அதுல நம்ம சாப்பிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, இனிமே வந்து நம்மளும் ஏதாவது ஒரு வேலைக்கு போக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்லிட்டு இருக்கும்போது, சரிக்கா நம்ம வேற லெவல்ல வேலை தேடணும், நாளைக்கு காலையில 8:30 ரெடியா இருங்க அப்படின்னு வடிவு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம செம்பா வெளியில நின்று காத்து வாங்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் வராரு, வந்த உடனே ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து என்ன புருஷன் வந்து நாளைக்கு காலையில வேலைக்கு போக போறான், இதுக்கு மேல பிஸி ஆகிட போறான், இருக்கிற கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போதே அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசிடலாம் இல்ல அப்படின்ற மாதிரி கார்த்திக் கேட்டுட்டு இருக்கும் போது, என்ன சின்னையா இந்த நேரத்துக்கு முதல்ல நம்ம பெரியவும் பெரியம்மாவும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நீ சொல்லிதான் எனக்கு தெரியுமா, நான் சந்தோஷமா வச்சுக்க மாட்டேனா அப்படின்னு கேட்டுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சரி சரி நம்ம இப்ப எல்லாம் தூங்க வேணா, கொஞ்ச நேரம் பொறுத்து தூங்கலாம், கொஞ்ச நேரம் பேசலாம்னு கார்த்திக் சொல்லாரு. அதெல்லாம் இல்லை, நாளைக்கு காலைல சீக்கிரமா நீங்க ஆபீஸ் கிளம்பணும், வாங்க போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு ரெண்டு பேரும் படுக்கிறாங்க. அப்ப இருந்துட்டு ஃபேன் காத்து வேணும்னு நம்ம செம்பா இருந்துட்டு கார்த்திக் பக்கமாவே திருப்பி வச்சிடறாங்க. திரும்ப நம்ம கார்த்திக் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து பார்க்கும்போது செம்பா பக்கம் வந்து ரொம்ப குலுக்கமா இருக்கிறத பார்த்ததும் அந்த பக்கம் திருப்பி வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திருப்பி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் கண்டுபிடிச்சிடறாரு, நீ எதுக்கு என் பக்கம் திருப்பி வச்சுட்டு நீ இந்த புழுக்கத்துல படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சின்னையா, நீங்கள் இப்போ உங்களுக்கு தான் இப்போ காற்று தேவைன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக இந்த சீனெல்லாம் செம்பா கார்த்திகோட சீன்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இன்றைக்கு. இன்னொரு பக்கம் சரி நம்ம ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பெரிய ஐயாவுக்கு தான் காற்று வேணும்னு சொல்லி பெரிய ஐயாக்கும் பெரியம்மாக்கும் அந்த ஃபேனை வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. அப்போ அர்ச்சனா முடியும், அதான் வேலை கிடச்சிருச்சு இல்லை, இப்போ வந்து நம்ம வேறு வீட்டுக்கு போகலாம் இல்லை, இந்த கொசு கடிலெலாம் எங்களால் இருக்கவே முடியாதுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து உடனே ராஜசேகருக்கும் லட்சுமிக்கும் ரொம்ப கோவம் வருது, நீங்கள்லாம் என்ன ஜென்மங்கன்னே தெரியல, என்ன இன்னமும் வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் வீடு இருக்க நிலைமைக்கு வந்து இப்போ உங்களுக்கு உடனே வேறு வீடு வேணும்னுட்டு சண்டை போட்டுருக்கீங்களே, இப்போ முதல்ல இன்றைக்கி தான் அவன் வேலைக்கே போகிறான், அவனை நிம்மதியாக அனுப்புங்கன்னு சொல்லின்னு இருக்காங்க. இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா வரப்போகிற பணத்தை வந்து எல்லா ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு நாங்க கண்காணாத இடத்துக்கு போயிடுவோம் அப்படி சொல்றாங்க. ரெண்டு புருஷனுங்க இருக்கானுங்க, புருஷனுங்க இருக்கானுங்களே எரமக்கடானுங்க மாதிரி அவனுங்களை வேலைக்கு போக சொல்ல துப்பு இல்ல, இங்க வந்து வேலைக்கு போறவனை வந்து அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படி சொல்லி ரொம்ப கேட்டுன்னு இருக்காங்க. உடனே அர்ச்சனா வடிவும் சைலண்ட் ஆகிடுறாங்க. இதோட என்னோட எபிசோட் முடியுது.